நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமருக்கான பிளவுஸ். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதை எடுத்து வீடியோஸாக உங்களுக்கு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், செம கிராண்டாக செம பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு பிளவுஸ். இது வந்து போட் நெக்கில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எல்லா ஒர்க்குமே இதில் இருக்கும். த்ரெட் பார்ட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நோட் இருக்கும், குந்தன் ஒர்க் இருக்கும், பீட் ஒர்க் இருக்கும், ஜர்தோசி ஒர்க் இருக்கும், 3D ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியில் ஒர்க்கில் ஃப்ளாரல் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஒர்க்கும் கம்பைன் பண்ணிவிட்டு இந்த பிளவுஸை வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரியே தான் டபுள் ஜெரி த்ரெட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பீட், அதுக்கப்புறம் பேடர் லோட் ஸ்டிச், அதுக்கப்புறம் பீட், அதுக்கப்புறம் அகெயின் ஜெரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லேஸ் பார்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட இதுதான் ஹைலைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும், ஜர்தோசி ஒர்க் இருக்குது. ஸோ பீட்ஸ், இது எல்லாமே பீட்ஸில் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பீட்ஸ் தான், இதுவும் ஜர்தோசி தான். இதில் பாருங்கள், ஒரு ப்ரைடும் க்ரூமும் இருக்கிற மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ட்ரெஸ், அவங்களோட ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஜடை போட்டிருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த கோபுரம் டிசைன்ஸில் கூட அந்த கஸ்டமரோட நேம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே கூட ராஜேஷ் சௌமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைட் அண்ட் க்ரூமோட பேரை வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது பிரைடோட பிளவுஸ் கிடையாது, நியூ மேரிட் கப்புள்ஸ். ஸோ அதனால அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் இருக்கணும், அவங்க பேர் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இடத்துல நம்மளால கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ இடத்துல நம்ம பண்ணிப்போம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைஸ் பீட் போட்டுட்டு இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். எவ்வளோ க்ளோஸாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அதர் தென் பேட்டர்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கில் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாமே ஜர்தோசி தான். ஒரு ஃப்ளாரல் டிசைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லீஃப் பெட்டலாக இருக்கட்டும், அதில் க்ளவுஸ் ஸ்டிச்சஸ். அவங்க சாரியோட கலர் வந்து ஒரு பிங்க் கலரு. ஸோ பிங்க் அண்ட் எல்லோ வர்ற மாதிரி நம்ம பார்த்து கஸ்டமைஸ் பண்ணிடுவோம். இந்த பேட்டர்ன்ஸ் போக ரிமைனிங் பிளேசஸில் வந்து இது கோபுரம் டிசைன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அதனுடைய பிளைன் பார்ட் வந்து பிளைனாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் புட்டாஸ் போட்டிருப்போம். அந்த புட்டாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பீடு சுத்தீரும் இருக்கிற மாதிரி ஜர்தோசி போட்டிருப்போம். ஸோ இது வந்து ஹைலைட்டிங்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கச்சமிச்சான்னு ஒர்க் பண்ணோம்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால, அதே நேரத்தில் பிளைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம். இந்த பேட்டர்ன்ஸ் போக மிச்ச இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு திக் லேயராக இருக்கிற மாதிரி ஜர்தோசி ஒர்க்கில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிவோம். ஆக்சுவலாக இது வந்து கஸ்டமர் வந்து நமக்கு காமிச்ச டிசைன். ஸோ இதே மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எந்த டிசைன் கொடுத்தாலும் அதே போல் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சாம்பிள் தான் இது. கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. அவங்களோட ஸ்லீவில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சீக்வன்ஸ் ஒர்க்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஜர்தோசி, பீட்ஸு, சீக்வன்ஸு, த்ரெட்டு, சம்கீஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நெக்கில் பண்ண அதே மாதிரி டபுள் ஜெரி த்ரெட், பீடு, பேடர் லோட் ஸ்டிச், பீட் ஒர்க், அப்புறம் ஜெரி த்ரெட் போட்டதுக்கப்புறம் அவங்களோட பேர் வந்து ராஜேஷ் அண்ட் சௌமி இல்லையா. ஸோ அதனால RS வர்ற மாதிரி நம்ம போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜர்தோசி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸில் அந்த ஹார்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்டர் டிசைன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மித்த இடங்கள் எல்லா இடத்துலையும் ஹார்ட் வர்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். கையிலனா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வான்ஸ் இருக்கிறதுனால, அந்த சம்கீஸ் இருக்கிறதுனால நல்ல கிராண்டாக செம கிராண்டாக இருக்குது. இப்போ செக்குடு பேட்டர்ன் போடுறவங்களுக்கு மத்தியில் இது வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண மாதிரி ஆயிடுது. நம்ம பிளவுசஸில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் சீமில் வந்து கேப் இருக்காது. ஸோ அதே மாதிரி கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயுமே போட் நெக்கு அப்படிங்கையில் நம்ம போட் நெக்கு போடுறோம். பட் வந்து கஸ்டமருக்கு வந்து போட் நெக் வேண்டாம், ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க இப்போ பேக் நெக்கில் என்ன இருக்கோ அதை ஏ போட்டுட்டு இந்த பேட்டர்ன்ஸில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா டிசைன்ஸ், இந்த டிசைனை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம்.
அப்போதான் நல்ல கிராண்டாக இருக்கும். பேக் நெக்கில் எவ்வளோ கிராண்டாக இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சாரீ பார்ட் போ, மீதி இடங்கள்லையும் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கு. ஆப்வியஸ்லி ஜர்தோசி ஒர்க் வந்து உங்களுக்கு காஸ்ட்லி தான், இந்த பிளவுஸோட ப்ரைஸும் காஸ்ட்லியாக தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணோம். அதே நேரத்தில் அந்த காஸ்ட்லிக்கு தகுந்த மாதிரி வர்த்த மணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்கள் ஜர்தோசி க்ளவு ஸ்டிச்சு, ஸ்டோன் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து நம்ம பீட்ஸில் பண்ணியிருந்துருக்கலாம். பட் வந்து அந்த ரிச் லுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மணமேடையில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட சாரீ கலர் வரணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கணும், ஃபுல்லாக கிராண்டாக இருக்கணும், அதே நேரத்தில் கச்சமிச்சான்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான பிளவுசஸ் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பிங் பண்ணுங்கள். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரியான பிளவுசஸை கண்டிப்பாக எங்களால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நீங்கள் கற்றுக்கணும்னா கூட ஆன்லைன் கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணிவிட்டு எப்போனாலும் கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் எங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. குவாலிட்டி வைஸும் சரி, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமோ அந்த லெவலுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுப்போம். பிகினர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாலேஜபிளான ஒரு வீடியோவா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உண்மையா நானும் சொன்ன உண்ணம்மா சின்ன கண்ண, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல.